ஹாய் எல்லாருக்கும் வந்துட்டு வணக்கம். இன்றைக்கி ஃபெப்ரவரி 20th. ஸோ பாஸ்ட்டில் வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறது கிடையாது. ஏன் எப்போவுமே வந்து அதை தான் பேசுவோம், நீங்கள் அதை பற்றி பேசலை அப்படின்னா, இன்றைக்கி பாஸ்ட்டையும் தாண்டி ப்ரெசென்ட்டில் நடக்கிற சில விஷயங்களை பற்றி முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தோணுச்சு. ஸோ பேசிக்காக இன்றைக்கி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து ப்ரெசென்ட்டில் நடக்கிற சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா, அந்த உலகம் எப்படி அழியும் அப்படின்றதுக்கான நிறையா ஒரு தியரிஸ் வந்து சர்க்குலர் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து இந்த மாதிரி விண்வெளியிலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய கல் வந்து பூமியில் விழும், ஸோ அது மூலமாக வந்துட்டு அந்த வல்கன் எரப்ஷனு அந்த பயங்கர சேதங்கள்லாம் ஏற்பட்டு அதனால் வந்து பூமி அழியும் அப்படிவாங்க. இன்னொரு சிலர் வந்து இன்னும் ரிலீஜியஸாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இந்த தப்புகள், இந்த பூமியில் நிறையா இந்த தப்பு தண்டெல்லாம் நடக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கப்புறம் கடவுள் வந்து மேலேருந்து வந்து ஸோ எல்லாத்தையும் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி விட்டு திருப்பியும் ரீஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சு வைப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்லுது. இன்னும் வந்துட்டு இந்த எர்த்குவேக்ஸ் சுனாமி அப்படின்னு போக, இப்போது டிசீஸ் பயங்கரமான கொடி நோயெல்லாம் பரவும், அது மூலமாக வந்து இந்த பூமி அழியும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாவே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு இல்லையா. ஆனால் இப்போ கரண்ட்டாக நடக்கிற இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான காரணம் தான் வந்து இந்த பூமி வந்து அழியிறதுக்கு வந்துட்டு ஒரு மெயின் ரீசனாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாராலையும் வந்துட்டு கருதப்படுது. ஸோ பூமி அழியிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்க போகிறது யார் அப்படின்னா, நீங்கள் தான். எஸ், நானும் தான். ஸோ பேசிக்காக வந்து இந்த வீடியோட நோக்கம் வந்து, நீங்களாம் மக்கள் இதை பார்த்து ரொம்ப பயப்படணும், அதாவது இப்படி அழிவு நடக்க போதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயமுறுத்துறோம்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் பண்ண போகிற வீடியோ இது கிடையாது. ஏன் வந்து அதை தாண்டி இதை வந்து இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து லெத்தாஜிக்காக இப்போ போயிட்டுருக்கிறது. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து நம்ம கொடுக்க போகுதுன்னு சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, கொஞ்சம் இதை நோண்டி பார்த்தோன்னா நமக்கே வந்து இது புரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்தா இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதில் முக்கியமான விஷயம், முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்த எர்த்குவேக்ஸ்லாம் நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம் இல்லையா. ஏன் இப்போ தான் எர்த்குவேக் வருதா, முதல்லாம் வரல? எஸ் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பாஸ்ட்லேயும் சரி, அதுக்கு ரொம்ப முன்னாடியும் சரி, பயங்கரமான எர்த்குவேக்ஸ்லாம் வந்து இந்த வேர்ல்டு ஃபேஸ் பண்ணியிருக்கு. இருந்தாலும் வந்து ஏன் சமீப காலமாக வந்துட்டு இன்னும் அதோடய அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது நிறைய ரீசன் சொல்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் இங்கெல்லாம் எர்த்குவேக் வந்ததுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், டர்க்கியில் வந்து ரீசெண்டாக வந்துட்டு பயங்கரமான எர்த்குவேக் வந்துச்சு. நிறையா மக்கள் வந்துட்டு தங்களோட வீடுகளை இழந்து வீதிக்கு வந்தாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டோக்கியில் ஒரு பயங்கரமான ஒரு கேப் வந்திருக்கு. லைக் ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் வந்துட்டு அப்படியே பிரிஞ்சு போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேப்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பயங்கரமான எர்த்குவேக்ஸ் வந்து ரீசெண்டாக வந்திருக்கு. அட் த சேம் டைம் டர்க்கியை தொடர்ந்து அடுத்து ஃபிலிப்பைன்ஸில் வந்துச்சு, அதுக்கப்புறம் நியூசிலாந்துன்னு நினைக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருந்த எர்த்குவேக் வந்து கடைசியில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலை நினச்சி பார்க்கும் நியூஸில் பார்க்குற இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் வந்து லைட்டாக எர்த்குவேக் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நேத்தோ இன்றைக்கும் தெரியல, நேற்று நினைக்கிறேன், நேற்று பார்க்கும்போது ஆந்திராவில் வந்துட்டு எர்த்குவேக்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஸோ இப்படி தொடர்ந்து டெய்லி வந்து ஒரு எர்த்குவேக் நியூஸாக வந்து நம்ம கேள்விப்பட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா, எல்லாருக்கும் பேசிக்காக தெரியும்ல, எர்த்குவேக் வந்து ஏன் நடக்குதுன்னா, வந்து நம்ம கிரவுண்டு கீழே டெக்ட்ரானிக் பிளேட்ஸ் இருக்கும், அந்த பிளேட்ஸ் வந்துட்டு மேலேயும் கீழே அப்படி ஒன்று கொண்டு இப்படி ஜிக்ஜாக நவரும்போது நில அதிர்வுகள் ஏற்படுது, அது மூலமாக வந்து எர்த்குவேக்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா. இது வந்து நேச்சுரலாக வந்துட்டு எப்படி ஒரு எர்த்குவேக்ஸ் வருமோ அது மாதிரி நடக்குது. ஆனால் ஹியூமன்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணுற சில ஆக்டிவிட்டீஸ்னால வந்து எர்த்குவேக் நம்மளே வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுறோம், அதாவது எர்த்குவேக் தூண்டி விடுறோம். ஸோ அந்த மாதிரி என்ன விஷயங்கள் நம்ம பண்ணிட்டுருக்கோன்றது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸு கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட அந்த வேஸ்ட் வாட்ரு அந்த பொல்யூட்டட் வாட்டர்லாம் இருக்குல்ல, அந்த கெமிக்கல்ஸ் டையிங் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு செலுத்துவாங்களே. ஸோ பேசிக்காக ரிலீஸ் பண்ணல, ஒன்று என்ன பண்ணுவாங்க, அந்த வாட்டர் பாடிஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இந்த கடல் ரிவர் அங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க இல்லையா. அப்படி பண்ணது போக சிலதெல்லாம் வந்துட்டு கிரவுண்டுக்குள்ளேயும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்படி கிரவுண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸ்னால கிரவுண்டுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக எர்த்குவேக் எதனால் வருது இந்த ப்ராசஸ்லாம்னு கேட்டிங்கன்னா, வந்து ப்ரெஷர் வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லாமல் போகிறனால தான் வருது. ஏன் அந்த கெமிக்கல் போகிறோன்னு, ஏன் வந்து ப்ரெஷர் ஸ்டேபிளாக இன்ஸ்டேபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் வந்து எர்த்குள்ளே பீப் ஆகி போகும்போது, ஐ திங்க் அந்த பாயிண்ட்ஸ் பேர் நான் மறந்துட்டேன், அந்த சில ஃபால்ட் பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன், அந்த பாயிண்ட்ஸில் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் இன்ஸ்டேபிலிட்டி வரதுனால திருப்பியும் வந்து அந்த பிளேட்ஸ் வந்து மேலேயும் கீழே மூவ் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி வந்து சொல்லுது. ஸோ வந்துட்டு இது மட்டும் இல்லை, இது மாதிரி இந்த அண்டர் இந்த வேஸ்ட் வாட்டரை வந்து கிரவுண்டுக்குள்ளே செலுத்துறது, ப்ளஸ் அந்த மைனிங் ஓவராக பண்ணுறோம் இல்லையா, தங்கம் கோல்டு சுரங்கம் கிரானைட்னு சொல்லிட்டு நிறையா வந்து நம்ம நிலத்தை தோண்டிக்கிட்டே இருக்கோம் இதனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த
நிறையா வந்துட்டு இந்த அணுகுண்டு டெஸ்டிங்லாம் பண்ணுறோம்ல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா அவங்க நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவும் பண்ணியிருக்கு, யூஎஸும் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் ப்ரெஷர் வந்துட்டு இன்ஸ்டேபிள் ஆகுது. ஸோ பேசிக்காக கான்ஸ்டண்டாக இருக்க வேண்டிய ப்ரெஷர் வந்து இன்ஸ்டேபிள் ஆகிறதுனால கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம பண்ணுற விஷயங்களால் கீழே அந்த பிளேட்ஸ் வந்து நகர்றதுக்கு நம்மளே வந்துட்டு ஒரு காரணமாக வந்து விளங்குறோம். ஸோ இதனால் வந்து எர்த் குவேக்ஸ் வந்து சமீப காலம் நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சேர்த்து சொல்லுது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு ரீசன் இருக்குது. இந்த ரீசன் வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா இதனால் கூட வந்து எர்த்குவேக் வருமா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளே நம்ம பார்க்கலாம். 2008 சைனா வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய டேம் ஒன்று கட்டுறாங்க. ஓகேங்களா. அந்த டேமோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 320 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு தனியாக வந்துட்டு ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி. ஓகேயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேம் கட்டும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வருஷத்துலேயே வந்து ஒரு பயங்கரமான எர்த் குவேக் வந்து சைனாவில் வருது. அந்த எர்த் குவேக்னால கிட்டத்தட்ட 80,000 பேர் வந்துட்டு இறந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது. அந்த இடம் நான் சொல்ல இல்லைங்களா, அந்த டேமில் 320 மில்லியன் டன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இருந்தனால தான் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து எர்த் குவேக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படி அங்கே அப்படி இருந்தால் என்ன காரணம், அதனால் ஏன் எர்த் குவேக் வரணும்னு கேட்டிங்கன்னா சேம் தான், ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு ஸ்டேபிளாக இன்ஸ்டேபிளான காரணத்தினால திருப்பியும் அந்த பிளேட்ஸ் நவந்துருக்கு, அந்த பக்கம் எர்த் குவேக் வந்துருக்குனு சொல்லிட்டு ஒரு ஸ்டடியை வந்து சொல்லுது. ஓகே. ஸோ முதல் விஷயம் நம்ம வந்துட்டு பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்னால இன்ட்யூஸ் ஆகிறது எர்த் குவேக்ஸ். அது ப்ரெசென்ட்டாக ரீசெண்டாக நிறையா நடந்துருக்கு, அதனால் வந்து அதை பற்றி ஃபஸ்ட் பார்த்தோம். ஸோ செகண்ட் விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ், காலநிலை மாற்றங்கள். ரீசெண்டாகவே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது எப்போவுமே இந்த சம்மர் சீசன் நம்ம லீவ்லாம் விடுவாங்களா ஸ்கூலில், இந்த ஸ்கூலில் லீவ் விடுறதே வந்து அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் தான் லீவ் விடுவாங்க. சம்மர் ஹாலிடேஸ்னு விடுவாங்க, வின்டர் ஹாலிடேஸ்னு விடுவாங்க, அடுத்து எங்களுக்கு இந்த ஆட்டம் ஹாலிடேஸ்னால் கூட விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காலநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு லீவ்ஸ்லாம் வரும் இல்லையா. ஆனால் இப்போ பாருங்களேன், சம்மரில் சம்மர் மட்டுமா இருக்குது, திடீர்னு ரொம்ப வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வந்து குளிர் அடிக்குது. அட் த சேம் டைம் வந்து டிசம்பர் அந்த கார்த்திகை தீபம் அந்த டைமில் அந்த மழை பயங்கரமாக பெய்யும். ஆனால் இப்போலாம் சில சமயம் வெயில் பயங்கரமாக அடிக்குது, குளிர் அடிக்குது, திடீர்னு பயங்கரமாக. ஸோ இப்படிலாம் பயங்கர சேஞ்சஸாக உல்ட்டாவாக போயிட்டுருக்குல்ல. இதுக்கு ப்ரெசண்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அர்ஜென்டினாவில் ரீசெண்டாக தான் நினைக்கிறேன், லைக் இந்த 1 வீக்கில் நடந்த விஷயம் தான் இது. என்ன ஆயிருக்குன்னா அவங்களதான் வந்து இப்போ சம்மர் சீசன். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு 40 டிகிரி செல்சியஸ்க்கு அளவுக்கு வந்துட்டு அங்கே சம்மர் வந்துட்டு பயங்கர ஹீட்டாக இருந்திருக்கு. மக்கள்லாம் வந்து என்னடா அது எப்போவுமே இவ்வளோ இருக்காதேன்னு சொல்லிட்டு பயங்கரம் அந்த ஹீட்டில் வந்து ரொம்ப தவச்சிருந்த டைம் தான் அது. அப்படியே வந்துட்டு சில பேர்லாம் வேண்டுவாங்களே, என்னடா இவ்வளோ வெயிலாக இருக்குது இப்போ ஜில்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வேண்டுவாங்களே, அது ஏற்ற மாதிரியே 40 டிகிரி, அதாவது கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸில் இருந்த அந்த ஹீட் வந்துட்டு அப்படியே ஒரு 3-4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-5-4 அப்படியே ரெடியூஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பனி வர அளவுக்கு ஃப்ரோசன் ஆகிற அளவுக்கு வந்து குளிர் வந்துருச்சு. பேசிக்காக நடந்ததுக்கான காலகட்டம் பார்த்திங்கன்னா வெறும் 1 வீக் தான், ஒரு வாரத்தில் அப்படி இருந்த டெம்பரேச்சர் இப்படி குறைஞ்சிருச்சு. ஸோ இதே வந்து ஒரு பயங்கரமான லைவ் எக்ஸாம்பிள் இந்த காலநிலை மாற்றத்துக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அது மாதிரி வந்துட்டு நிறைய இடத்துல நிறையா சேஞ்சஸ் வந்து பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து கிளைமேட்டிக் சேஞ்சில். இது மட்டும் இல்லாமல் அண்டார்டிகா கேள்விப்பட்டிருப்போம்ல, அண்டார்டிகாவில் வந்துட்டு பனிப்பாறைகள் சரிவு, பனிப்பாறைகள் உடையிறது, பனிப்பாறை மூழ்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம ரெகுலராக கேள்விப்பட்டிருப்போம். இப்போது இல்லை, கிட்டத்தட்ட 1 இயர் பேக்கே இந்த நியூஸ் வந்துருச்சு. ஸோ A71 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையை வந்துட்டு அண்டார்டிகிலேருந்து உடஞ்சி ஸோ வெளியே வந்துருச்சு. பேசிக்காக அண்டார்டிகிலே வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பனிப்பாறை வந்து அதுதான், அது உடஞ்சி கடலில் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதோட சைஸ் வந்து மொத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியூயார்க் சிட்டியோட 3 மடங்கு பெருசுன்றாங்க, 4 மடங்கு பெருசுன்றாங்க. நம்ம டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லியோட 3 மடங்கு பெருசுன்றாங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பெரிய பனிக்கட்டி, இவ்வளோ சைஸ் பனிக்கட்டி உருகுச்சுன்னா என்னாகனு யோசிச்சு பாருங்களேன், கடல் நீர் மட்டும் அப்படியே வந்து பயங்கரமாக டிராஸ்டிக்காக உயரும் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது, நடக்க போகுது. நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, கிட்டத்தட்ட ஒரு 2070 வந்துட்டு இந்த கடலோர மாவட்டங்கள்லாம் மூழ்கிறோம், சென்னை வந்துட்டு 2070 மூழ்கிறோம், மும்பை வந்துட்டு 2080 மூழ்கிலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. இதே ரேட்டில் போயிட்டு இருந்ததுன்னா 2070 வரைக்கும் வெயிட் பண்ணுவானா, 2050 வந்துட்டு சென்னை மூழ்க தான் போகுது, மும்பையும் போயிடும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 1947 வந்துட்டு டூம்ஸ்டே கிளாக்னு சொல்லிட்டு ஒரு கிளாக் வந்துட்டு சயின்டிஸ்ட்டு ப்ளஸ் அந்த நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த மேதைகள் அவங்களாம் சேர்ந்து ஒரு கிளாக் வந்து உருவாக்குறாங்க. அந்த கிளாக் வந்து பேசிக்காக வந்து மேன்மேட் கிளாக் தான். அது எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அந்தந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்துட்டு பூமி இயற்கையை வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுது, மனுஷங்க வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இயற்கையை பொல்யூட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு. ஸோ பேசிக்காக ஒரு லைஃப் லைன், ஹெல்த் லைன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு அது ஒரு கிளாக் தானே பேசிக்காக. ஸோ வந்துட்டு 12:12 அப்படின்ற ஒரு டைம் வந்துட்டு அந்த கிளாக் வந்து அட்டைன் பண்ணிடுச்சுன்னா வந்து பேசிக்காக உலகம் வந்துட்டு அழியவே போகுதுன்ற அளவுக்கு ஒரு பயங்கரமாக அலாரமாக அதை எடுத்துக்கலாம்.
பேசிக்காக எடுத்துகிட்ட லைஃப் லைன் வச்சுக்கோங்களேன், அந்த லைஃப் லைன் இருக்கு கேம்லாம் விளாடுவோம்ல, கேமில் வந்து நான் லைஃப் லைன் பார்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி தான் அந்த கிளாக்கும். ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து அந்த கிளாக் வந்துட்டு எப்படி அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறையா வந்துட்டு இந்த நம்ம போய் நியூக்ளியர் பாம்பு போடுறது, இல்லை மற்றவங்கிட்ட வார்க்கு போகிறது, இல்லை டிசீஸ் பரவுறது, இந்த மாதிரி நிறையா டிசாஸ்டர் கலாமிட்டிஸ்லாம் வரும்போது அந்த ஒரு கிளாக் வந்து மாறிட்டே இருக்குமா, அதாவது அது தானே மாறாது, ஒரு கணக்கு படி அதை போய் மாற்றிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரி இப்போது அந்த கிளாக் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 11 hours 58 minutes 30 seconds இருக்குது. அதாவது இன்னும் அந்த 12 ரீச், அந்த 12 மணி ஆகிறது வந்து இன்னும் வந்துட்டு வெறும் 1.5 நிமிஷம், அதாவது 90 seconds தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஸோ இவ்வளோ பேசிட்டோம் இல்லைங்களா, இவ்வளோ பேசின உலகங்கள் இது இதெல்லாம் நடக்குதுன்னு பற்றி பேசிட்டோம். சரி, வழக்கமாக நம்ம வீடியோ முடிக்கும்போது ஒரு சில வார்த்தைகளால் முடிப்போம். ஒன்று என்ன சொல்லுவோன்னா, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வருவோம், இல்லைனா வந்து இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வருவோம். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சொல்யூஷன் தான் அது. பேசிக்காக தெரியும்ல என்ன பண்ணுவோம், உலகம் அப்படி காப்பாற்றணும் என்ன பண்ணுவோம், மரம் எடுங்க அப்படிமோ, இந்த மாதிரி நம்ம அந்த சிஎஃப்சிஸோட எமிஷன்ஸை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம், வண்டி யூஸ் பண்ணுறதை குறைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவான். பட் ஆனால் வந்துட்டு நடைமுறைப்படி இதெல்லாம் சாத்தியமானால் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான். ஆனால் சில விஷயங்கள் வந்து நம்மளால் வந்துட்டு கண்டிப்பாக அதை பண்ண முடியும். அதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் வந்து எல்லோரும் வந்துட்டு ஒரு மரமாவது வந்துட்டு நடுறது வந்து இல்லை, யாரும் நடலாம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நான் வந்துட்டு 50 மரம் நட்டேன், நான் வந்து 100 மரம் நட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நடுறது வந்துட்டு யார் வேணால் மரம் நடலாம், அந்த நட்ட மரத்தை யாராச்சும் போய் பாதுகாக்கணும்ல, நட்ட மரத்தை யார் போய் டெய்லி தண்ணி ஊற்றுறா அது யாரும் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நட்டுட்டு அப்படியே போயிடும், போனால் அதே வளர்ந்துக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், டெய்லி நாங்களே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சில செடிகள் வச்சு வளர்த்திட்டு இருக்கோம், அந்த செடி வந்துட்டு 2 நாள் தண்ணி ஊற்றலாம் கூட வந்துட்டு 3வது நாள் வந்து வாடி போயிடுது. ஸோ பேசிக்காக அப்படி இருக்க டைமில் வந்துட்டு கண்டிப்பாக யாரும் பராமரிக்கணும்ல. ஸோ பேசிக்காக மரம் நடுங்க, அட் த சேம் டைம் அந்த மரத்தை வந்து பராமரிக்கவும் செய்யுங்க, இது ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது, பட் சொன்னால் வந்து ரொம்ப கருத்து சொல்கிற மாதிரி ஆகிடும் எல்லாருக்கும், ஏன்னா வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணணும், அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக லெத்தாஜிக்காக இருக்க வேணாம், இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படியே நடந்துருக்குன்றது. ஸோ இப்போ நடந்த சுச்சுவேஷன் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணி என்ன சொல்லணும்னா, நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பூமியை வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க, சரியா? அவங்க கொடுத்துட்டு போன பூமியில் நமக்கு இயற்கையான வந்துட்டு சூப்பரான தண்ணி கிடச்சிருக்கு, நல்ல ஒரு காற்று நமக்கு கிடச்சிது. ஸோ பேசிக்காக நம்ம வந்து சூப்பராக வாழ்ந்துட்டுருக்கோம், வாழவும் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்மக்கிட்டேருந்து இந்த பூமியை வந்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கும்போது நம்ம எப்படி தரோன்றதை வந்து நம்ம இப்போது ப்ரெசென்ட்டில் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து அவங்களுக்கு நம்மள மாதிரியே வந்து ஒரு தூய்மையான ஏர் கொடுக்க போகிறோமா, நல்ல காற்று நல்ல தண்ணி கொடுக்க போகிறோமா, நல்ல ஒரு வெஜிடேஷன் நடந்த ஒரு ஃபீல்டு கொடுக்க போகிறோமா, இல்லை அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு தண்ணி இருக்குமானே தெரியல, இப்படி போகிற கண்டிஷனில் பார்த்தா தண்ணிக்கு பதில் டேப்லெட்ஸு, சாப்பாடுக்கு பதில் அதுவுமே திருப்பி டேப்லெட்ஸு, பேசிக்காக வந்து உலகத்தை அவங்க கொடுப்போமேனே தெரியல. ஏன்னா இப்போ இங்கேருந்து காலி பண்ணி மார்ஸுக்கு போகிற அளவுக்கு பிளான்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இப்படி போயிட்டுருக்கு நிலமை, மார்ஸு அது இதுன்னு வந்துட்டு சொல்யூஷன் தேடாமல் இருக்கிறத வந்து எப்படி பார்த்துக்கணும். ஏன்னா பூமின்றது ஒரு சூப்பரான ஒரு பிளானட்டு, எல்லா லைஃப் பீயிங்ஸும் எல்லா வளமும் கொண்ட ஒரு பிளானட் இது. மவுண்டெயின்ஸு, டெசர்ட்ஸு, பிளெயின்ஸு, பிளாட்டோஸ்னு ஏகப்பட்ட வளங்கள் இருக்குது. இதெல்லாம் அழிச்சிட்டு நான் போய் மார்ஸில் குடியேறணுன்ற அவசியம் நமக்கு பெருசாக இல்லை. ஸோ இருக்கிறத வந்துட்டு எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம், இனியிலேருந்தே ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான வேர்ல்டை நம்ம எப்படி என்ஜாய் பண்ணமோ அதேமாதிரி அவங்களும் என்ஜாய் பண்ணுறக்கான ஒரு உலகத்தை வந்து நம்ம கொடுத்துட்டு போவோம்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் தான், பட் திருப்பி இது ஒரு வேக்கப் கால் மாதிரி வச்சுக்கோங்களேன், திருப்பி ஒரு ஜஸ்ட்டாக ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஸோ தேங்க்யூ, இவ்வளோ நேரம் இந்த கருத்தூசியை வந்து பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. மீண்டும் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.